இப்போ வந்து தமிழக கலைச்செல்வங்கள் முழுவதையும் தம் கைப்பிடிக்குள் அடக்க பார்க்கிறதா மத்திய அரசு? அது யார் சொன்னாங்க? திருச்செந்தூரில் இருந்து நடைப்பயணம் எடுத்தாரு, வைரவேல் காணாம போன விஷயம் இன்னி வரைக்கும் அதை பத்தி வாய திறந்திருக்காரு அவரு. அதெல்லாம் பாரம்பரியம் இல்ல, கோயில் பாரம்பரியம் இல்ல, அதெல்லாம் ஏன் ஒரு கோயிலுக்குள்ள கக்கூஸ் கட்டினாங்களே உள்ள, அது பாரம்பரியம் சிதைக்கப்படுவது இல்லையா? அப்பொழுது என்ன செய்தார் தளபதி ஸ்டாலின்? அவர் என்ன இப்ப எங்கன்னு வந்தது திடீர்னு பாசம் இவ்வளவு நாள் இல்லாம? முதல்ல கோயில், முதல்ல கடவுள் நம்பிக்கை இல்ல, முதல்ல கோயில்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல, அவங்களுக்கும் ரம்ஜான் கஞ்சிக்கும் கிறிஸ்துமஸுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு இல்லையா? அப்புறம் எங்க இந்த திடீர் பாசம் கோயில்களின் மேல? ஏன்னா கொள்ளையடிக்கணும், கொள்ளையடிக்கப்படுவது நிறுத்தி விடுவார்கள், அதனால இந்த பயம். பொதுப்படையா எல்லாருமே எல்லா மதத்தினரும் அந்த கட்சியில இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க எல்லாத்துக்காகவும் குரல் கொடுத்துதான் இல்லையாப்பா? நீங்க எனக்கு சொல்லுங்க, என்னைக்காவது பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிட்டு அதை டெலீட் பண்ணவர், வாபஸ் வாங்கினவர் அதே இவர், அதே ஸ்டாலின் தானே இது? அப்புறம் எல்லாரும் இருக்காங்கன்னா ரோஷம் கட்டு போன இந்துக்கள் இருக்காங்க அந்த பார்ட்டியில. அதாவது இந்து கோயில்களை பாதுகாக்க முடியாத போது எதுக்கு அதன் கச்சிராஜா சொல்றாரு? ஆமா கரெக்ட் தானே இது. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி நல்லா இருக்குன்னு நினைச்சுப்பீங்க? முதல்ல அவங்களோட ஆடிட்டிங், ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஆடிட் கிடையாது, அதுக்கு அவங்களோட ஆடிட்டே தான். அவங்களோடதே ஆடிட் ஒரு ரெண்டு வருஷத்து, இதை பாருங்க நான் சொல்ற வருஷம், நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன். அபவுட் 55,000 ஏக்கர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அது எங்க போச்சு அந்த 55,000 ஏக்கர்ஸ்? நம்ம ஏக் நம்மள்தான் இருந்தா விட்டுருவோமா? 55,000 ஏக்கர், 55,000 ஏக்கர் பெரிய விஷயம் இந்த காலத்துல. 55,000 ஏக்கர் கிட்டத்தட்ட காணாம போயிருக்க கோவில், அது அப்புறம் சிறந்த நிர்வாகமா, சிறந்த நிர்வாக திறமையா? மூர்த்திகள் காணாம போட்டு வாஷிங்டனிலும் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் இருக்குது, அதென்ன நிர்வாக திறமை? கோயில் மூர்த்திகள் திருடு போன பொழுது அதென்ன நிர்வாக திறமை? ஒரு லாக் ரூம்ல, ஒரு கேட்டலாக்ல எந்த கோயில் சிலை திருடு ஒண்ணு கிடைத்தால் அது எந்த கோயில்து என்று தெரியவில்லை. உங்க வீட்டுல பீரோ திருடி போச்சு, நகை திருடி போச்சுன்னா தெரியும்ல உங்க நகை நட்டு? இப்ப போன வாரம் அந்த டிபார்ட்மெண்ட் அட்வர்டைஸ் பண்ணிருக்காங்க, இந்த மூர்த்தி கிடைத்திருக்கிறது தட்சிணாமூர்த்தி குரு சிலை, இது எந்த கோயில் இருந்து விவரம் தெரிந்தவர்கள் அறிவிக்கவும். அப்புறம் என்னது உட்காந்துருக்காங்க அங்க ஆபீஸ்ல? என்னோட சாமான், என்னுடைய உடமை தெரியவில்லை என்றால் எதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக இங்க கோயில் பணத்தை திருடி கோயிலில் கொள்ளையடித்து சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக திருடு போறதுக்கா? என்ன இது வரைக்கும் எஃபிஷியன்சி காமிச்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க? இது வரைக்கும் வாடகை கலெக்ட் பண்ணிருக்காங்களா? ஒரு கோயில் சொத்துல வாடகையை வாங்கி ஒழுங்காக அந்த குருக்களுக்கு பூஜைக்கு கொடுத்திருக்கிறார்களா? மதுராந்தக மேரிக்காத்த ராமர் கோயில், அதற்கு எவ்வளவு சொத்து தெரியுமா? ஒரு இங்கிலீஷ் துறை வேணும், அந்த காலத்துல வெள்ளம் வந்தப்போ மழை கொட்டு கொட்டு என்று பெய்யும் போது ராத்திரி உங்கள் ராமர் வந்து காப்பாற்றுவாரா என்று கிண்டல் அடித்த இங்கிலீஷ் துறை, ஆங்கிலேய துறை, ராத்திரி வந்து பார்த்தா அது காப்பாற்றப்பட்டது. அதற்காக அவர் கோயிலுக்கு நிலம் கொடுத்தார் ஏரிக்காத்த ராமருக்கு. அந்த சொத்து எங்கே? அந்த அர்ச்சகருக்கு எவ்வளவு தெரியுமா சம்பளம் எவ்வளவு இருக்கும்? எங்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, உனக்கு சம்பளம் கிடையாது. இதுக்கு எதற்கு ஒரு துறை? சம்பளம் கிடைக்காமல் குருக்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன் என்பதற்கு எதற்கு ஒரு துறை? ஏன் ஒரு இஓவோ, ஒரு கமிஷனரோ, ஒரு செக்ரட்டரியோ உங்களுக்கு சம்பளம் கிடையாதுன்னா வந்து வேலை செய்வாங்களா? அறநிலையத்துறை அமைச்சர் அவருடைய பையன் ஒரு இனோவா ஓட்டான், திருவண்ணாமலை கோயில் சொத்தில் வாங்கியது, பெட்ரோல் இன்னி வரைக்கும் அந்த கோயில் கணக்குலேன்னு வந்துட்டு இருக்கு. இது என்ன நிர்வாக திறமையா? இது கொள்ளை, பகல் கொள்ளை. அப்புறம் எந்த விதத்தை பேசுறீங்க? இல்ல பொதுப்படையா தினமும் கோயிலுக்கு போறவங்க இருக்கதான் செய்யறாங்க பல வருட கணக்கா, அவங்கள யாருமே இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் தெரிஞ்சுதா? நான் சொல்றேன், இப்ப நான் இவ்வளவு விஷயத்த சொல்றேன் இல்லையா, எனக்கு எப்போ தெரிஞ்சது இது? இந்துக்கள் ஜனமற்ற மக்காக உட்காத்தி வச்சிருக்கீங்க, எதற்குமே கேள்வி கேட்காம. நாங்கள்லாம் எப்போ இந்த கோயில் எடுத்தோம்? சிதம்பரம் தீட்சிதர் கேஸ் வழக்கு வந்த பொழுதுதான் எங்களுக்கு நாம் எவ்வளவு ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், என்ன ஒரு பித்தலாட்ட துறை என்பது தெரிய வந்தது. ஆர்டிஐல இன்ஃபர்மேஷன் வாங்கிதான் தெரிஞ்சது. ஏன் இப்ப நான் கேட்கிறேன், ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் என்பவர் எத்தனை வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறார் தெரியுமா அந்த கோயில்ல? அங்க ரங்கநாதனே சில காலையே மாற்றி இருக்கிறார், அவர் ப்ரூஃபோட கொடுத்திருக்கார். அவர் எப்படி போட்டோ எடுப்பாருன்னு அவர் மேல கேஸ் போடுறீங்க? செஞ்ச திருட்ட மறைக்க எப்படி அவர் போட்டோ எடுத்தார்னு அவர் மேல கேஸ் போடுறீங்க? இது எந்த ஒரு நியாயம்?
இல்ல இப்ப இவ்வளவு தகவலுக்கு ஆதாரம் இருக்கும் போது விழிப்புணர்வு ஏன் மக்கள் இடத்துல நீங்க கொண்டு வரக்கூடாது? இப்ப வந்திருக்கு, இப்ப வந்திருக்கு. நீங்க விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லாதீங்க. இல்லாட்டி இப்ப ஒரு 6 மாசம் முன்னாடி 7 மாசம் முன்னாடி ஆற்காடு பக்கத்துல சிலைகள் அப்படியே வெட்டமெடியில் கிடந்தன. அதை எடுத்து போக அறநிலையத்துறை அதிகாரிகள் போன பொழுது அந்த கிராமத்து மக்கள் எல்லோரும் ஒன்றாக கூடிக்கொண்டு உங்களை விடமாட்டோம், இதை எடுத்துக்கொண்டு போக நாங்க, அதுதான் விழிப்புணர்வு. இப்ப கோயிலுக்கு வரவங்க எல்லாரும் கேக்குறாங்கல்ல, இப்ப விழிப்புணர்வுக்கு நான் சொல்லணும்னா இதுல என்னோட இதுல எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளவு வருதுன்னு இருக்கு இருக்கேங்கிட்ட இதுல, அதுதான் விழிப்புணர்வு. நிச்சயமாக இந்துக்கள் விழுத்து கொண்டு விட்டார்கள், கேள்வி கேட்கிறார்கள். சும்மா இனிமேலாம் ஏமாத்த முடியாது. ஏன் லைலா காலேஜ் அவங்க சொத்து விவரத்தை சொல்லட்டுமே, யார் கொடுத்தது, யாரிடம் அவர் வாங்கினார்கள் அந்த சொத்தை, 99 கிரவுண்டு சொல்லட்டுமே அவங்க, சொல்ல சொல்லுங்க அவங்கள. நான் கேட்டிருக்கேன் இது வரைக்கும், 3 இன்டர்வியூல கேட்டிருக்கேன், இது வரைக்கும் வரல. நீங்களே எனக்கு மனசு தொட்டு சொல்லுங்க. சென்னையில் இருக்கும், சென்னை மாத்திரம் நான் எடுத்துக்கிறேன். லைலா காலேஜ், கிறிஸ்டின் காலேஜ், விமென்ஸ் கிறிஸ்டின் காலேஜ், ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ், சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வென்ட், குட் ஷெப்பர்ட் பிரசன்டேஷன் கான்வென்ட், ரோசரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், டான் பாஸ்கோ ஸ்கூல், மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூல், மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் தாம்பரம், இந்த நான் பட்டியலிட்டு இருக்கும் அந்த பள்ளிகளும் கல்லூரிகளின் சொத்தை எடுங்கள். எவ்வளவு கிரவுண்டு பிரைம் லொக்காலிட்டியில, யார் ஏதாவது ஒரு ஹிந்து ஸ்கூலுக்கு இருக்கா, ஹிந்து கல்லூரிக்கு இருக்கா? இந்த மாதிரி நான் லிஸ்ட் 10 15 சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். இல்ல, பாதி பேர், பாதி காலேஜ் வந்து ஆங்கிலேயம் கொடுத்தது. அதான் ஆங்கிலேயர்கள் லீஸ் கொடுத்த கோயில் சொத்து. இல்ல, அவங்க இல்லடா இவங்கிட்ட வாங்கணும்னு சொல்லட்டுமே அவங்க. ஆங்கிலேயர்கள் ஹிந்து மதத்தை அழிப்பதற்காக எடுத்துக்கொண்ட ஆயுதம் தான் இது. இப்ப வந்து கடைசியா ஒரு கேள்வி, இதெல்லாம் சரி செய்யப்படணும் அப்படின்னா என்னதான் பண்ணணும்? அதுதான் தொல்லியல் துறை, ஹிந்துக்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் கோயிலை. எங்கள் மடாதிபதிகள் ஆதீனங்கள், ஏன் இதுல ராஜராஜ சோழனா தான் ஒருத்தர் இருக்காரு, அறிவு ஜீவி ஒருத்தர், ராஜராஜன் நிலத்தை திருடிட்டானவர். அங்க ராஜராஜன் இவர் நிலத்தை திருடி கொடுத்தானா? அவனுடைய நிலத்தை கொடுத்தான். தஞ்சை பெரிய கோயிலில் போய் கல்வெட்டை பாருங்கள், இங்கு உத்திரமேரூரில் இருக்கும் கல்வெட்டை போய் பாருங்கள், கோயில் நிர்வாகம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பது இருக்கிறது, எல்லாம் தெரிஞ்சுதான். முன்ன நான் இன்னொன்று கேட்குறேன், இப்போ ஃப்ராங்கா கேட்குறேன், இந்த கமிஷனர் ஆஃபீஸ் தெரியுமா, புது கமிஷனர் ஆஃபீஸ், அதுக்கு எதிர்க்க ஆண்ட்ரூஸ் கர்க்ஸ் சர்ச் இருக்கு தெரியுமா, அது யாருடைய நிலம்? டிஃபென்ஸ் லீஸ் முஞ்சு போயாச்சு. இன்னி தேதிக்கு அந்த ஏரியாவோட பூனமல்லி ஐரோட் என்ன ப்ராப்பர்ட்டி வேல்யூ? ஏன் லீஸ் முடிஞ்சு அவங்க கிட்ட இருக்கு? சர்ச்சு விட்டுருவாங்களா அவங்க சொத்து லீஸ் முடிஞ்சாக்க? இப்போ அவங்க இருக்கிறதே டிஃபென்ஸ் ஏரியாது, ஏன் அதை காலி பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் ஹிந்துக்கள் சொத்துனாக்க பரவாயில்ல, என்னுடைய பார்த்தசாரதி, என்னுடைய கபாலி, என்னுடைய உப்பிலியப்பன் சொத்து என்றால் பரவாயில்லை, ஜீசஸுக்கும் மேரிக்கும் அல்லாக்கும் சொத்துனா அது அவங்க கிட்ட இருக்கணும் இல்லையா? இது எந்த ஒரு நியாயம்? இல்ல, மெஜாரிட்டியா நீங்க தான் இருக்கீங்க அப்படி. அதான் மெஜாரிட்டியா இந்த ஊர் இருந்து என்னைக்கு பேச விட்டீங்க? இப்பதானே நாங்க பேசுறோம். இந்து இது என்ன மெஜாரிட்டி நாடுன்னு எங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ஸ்பெஷாலிட்டி ஏதாவது கொடுத்துருக்கீங்க? மைனாரிட்டின்னு தான் ஸ்பெஷாலிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கீங்க. அவங்க தான் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கலாம், அவங்க இஷ்டத்துக்கு எல்லாருக்கெல்லாம் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் எங்களால் ஆரம்பிக்க முடியுமா? என்னால் ஒரு கோயிலில் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து பகவத்கீதையை பற்றி பேசினால் ஆகும்னு சண்டை போட்டு வரீங்களே? பகவத்கீதையை நான் கற்றுக் கொடுத்தால் கிருஷ்ணா ராமா என்று சொன்னால் என்னை துரத்துகிறீர்களே, அது எப்போ? இதே நீங்க கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பாடலாம், கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணலாம் காலேஜில், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா நான் வந்து என் ராமர் கிருஷ்ணரை படத்தை வைத்தால் தப்பு, பாரத மாதாவை வைத்தால் தப்பு, அப்புறம் எதை வச்சுட்டு நீங்க இந்த கேள்வியை கேட்கறீங்க? எனக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்த மாதிரி, என்னை அடிமை மாதிரி என்னை மிதித்து துவைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்ல, இப்படி இப்படி ஒரு பதில நீங்க மட்டும் தான் சொல்றீங்க எனக்கு தெரிஞ்சு. தமிழ்நாட்டுல நான் ஒத்தி தானே, அப்ப நான் ஒத்த சொன்னாலும் உண்மை உண்மைதானே? இல்ல, அதான் சொல்றேன், உண்மை உண்மைதானே? அப்போ இப்ப என்ன பார்த்துட்டு நிறைய பேர் பேசுறாங்க. இப்ப என்னுடைய குழுவை சார்ந்த டி ஆர் ரமேஷ், அவர் தான் நேத்தி ஹைகோர்ட் அந்த கேஸ் போட்டவர். அதான் அது ஒரு இது சொல்லுவாங்களே பழமொழி ஒண்ணு, வழி தேங்காய் எடுத்து பிள்ளையார் போடச்சான்னு, அந்த மாதிரி கோயில் நடத்தி நான் இவங்களுக்கு தானம் பண்றேன்னு போட்டாங்களே, டிஎம்கே மேனிபெஸ்டோல போட்டாங்க, இன்னைக்கு ஜிஓவே போட்டாங்க. அதை சேலஞ்ச் பண்ணி நாங்க கோர்ட்டுக்கு போனதுக்கு தான் நேத்தி அந்த பதில். அது ஹெச்ஆர்என்சி இண்டிபெண்டன்ட் துறை அப்படிங்கிறாரு விஜய் நாராயணன் அட்வொகேட் ஜெனரல், அப்ப ஏன் அங்க கவர்மெண்ட் அப்பாயிண்டட் ஐஏஎஸ் உட்காந்துருக்காரு? ஏன் கவர்மெண்ட் சிம்பிள் இருக்காங்க? ஹெச்ஆர்என்சி தனிப்பா இண்டிபெண்ட் பாடினாக்க ஏன் அங்க உட்காந்துருக்காங்க? வெள்ளை தள்ளிட்டு எங்க மடாதிபதிகளை உட்காந்து வைங்க, அப்பதான் அது இண்டிபெண்ட் பாடி. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேளுங்க. அவரை இதுல யாருக்கு எடுத்து கொடுப்பீங்க? உங்க மாமா வீட்டு சொத்தை நீங்க கொடுத்துட முடியுமா? உங்க அண்ணன் சொத்தையே கொடுக்க முடியாது உங்களால. அப்புறம் எங்க சொத்தெடுத்து, எங்க கோயில் சொத்து, எங்களோட பார்த்தசாரதி கபாலீஸ்வரர், எங்களுடைய பெருமாள் சொத்தெடுத்து நீங்க தாரவாத்து கொடுப்பீங்க? யாருக்கு வேணா நீங்களும் எப்ப விடுவீங்க? அந்த பெருமானையும் கபாலியும் பட்னி போடுவீங்க,
அங்க பூஜை செய்யும் குருக்களுக்கு பர்மனன்ட் ஆக்க மாட்டீங்க, 500 ரூபாய் சம்பளம். நீங்க தட்டுல காசு போடக்கூடாது, அதையே சொல்றீங்க தட்டுல காசு போடக்கூடாதுன்னுட்டு. அந்த குருக்கள் பாவம் கிழிஞ்சு நஞ்சு போன வேஷ்டியை வச்சுக்கிட்டு ஒருவேளை பூஜையை செஞ்சு அவர் ஹோமத்துக்கு போய் பூஜைக்கு போய் சம்பாதிக்கிற காசு பூஜை பண்ணுவாரு அவரு. இது வேற எங்கேயோ நடக்கிறத, ஏன்னா அவங்களை இண்டிபெண்டா விட்டுட்டீங்க, எங்களை தான் அமுக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன அழகுது இதுல, இப்ப மாமல்லபுரம் மோடிஜி வந்தார், அது ஹெரிடேஜ் சைட், அது இவங்க கையில இருந்தாங்க இத்தனை நேரம் இருக்குமா, ஷிப்மெண்ட் ஆகி அமெரிக்காவுக்கு போயிருக்கோம். அந்த தூணு, அர்ஜுனா ஸ்பெனன்ஸ், அந்த ஃபுல் பக்கோடாஸ், தவன் பக்கோடாஸ், எல்லாமே கிருஷ்ணாத், அந்த வெண்ணத்தீது எல்லாமே இத்தனை நேரம் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா.